ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பிரதமர் வீடு மீது அண்ணா ஹசாரே ஆதரவாளர்கள் கல்வீசி தாக்குதல், காவல்துறையினர் குவிப்பு. மாவோயிஸ்டுகள் சிறுவர்களை உளவாளியாக பயன்படுத்துவதாக ஆசிய மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு. சவுதியில் தங்கியிருந்த அபு ஜிந்தாலுக்கு பாகிஸ்தான் நிதியுதவி செய்ததாக காவல்துறை தகவல். அசாமில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 11,000 பாதுகாப்பு படை வீரர்களை அனுப்ப நடுவண் அரசு திட்டம். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை இணையதளத்தில் வெளியிட ஆந்திர பேரவைத் தலைவர் ஆணை. காஞ்சிபுரம் அருகே மணல் கொள்ளைக்கு பயன்படுத்திய 3 சரக்குந்துகள் பறிமுதல், ஒருவர் கைது. வேலை நாட்கள் அதிகப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். கொடைக்கானல் குணா பள்ளத்தில் தவறி விழுந்த சுற்றுலாப் பயணியின் உடலை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். சிரியாவில் உச்சக்கட்டத்தை அடைந்தது உள்நாட்டு போர், போராட்டக்காரர்கள் வசம் முக்கிய நகரங்கள். ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை தோல்வி. ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப்.